உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அது ஹாஸ்டல்ல இருந்து என் ஃப்ரெண்ட் கால் பண்றா, சொல்லாம வந்துட்டல. ஹலோ, ஆ சொல்லுடி. இப்பதான் நான் வீட்டுக்கே வந்தேன், அவசரத்துல கிளம்பின, அதான் சொல்ல முடியல. ஹலோ சண்முகம். மேடம், உங்க வீட்டுல யாருக்கு உடம்பு சரியில்லை? மேடம், என்னோட அப்பாவுக்கு. மேடம், ஓ இப்ப எப்படி இருக்காங்க? இப்ப நல்லா இருக்காரு, நான் திரும்பி வந்துகிட்டு இருக்கேன் மேடம். சரி சரி வா. வந்துட்டு இருக்கான். யார் இந்த வீட்டுக்கு திரும்ப வந்தாலும் சண்முகம் இதே வீட்டில் தான் இருப்பான். அவனை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். தெரியும் மேடம். ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? இங்க இருந்து கிளம்பினவங்க அங்க தானே மேடம் வந்திருக்கணும். சரி, அதெல்லாம் விடு, நீ சீக்கிரம் கிளம்பி வா, இனிமே தான் நமக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. ஓகே மேடம். இனிதான் எனக்கும் நிறைய வேலை இருக்கு. உன் பிளான் மொத்தத்தையும் உன் கூடவே இருந்து தவிடு பொடியாக்குற. ஒரு நாள் ரெட்ட விஷம் போடுறதுக்குள்ள நாக்கு தள்ளிருச்சு. இனி தினம் தினம் இந்த வீட்டுல எப்படி சமாளிக்க போறனே தெரியலையே. கடவுளே, நீதான் எனக்கு துணையா இருக்கணும். என் வேஷம் கலைஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான், அந்த பிரீத்தி அவ இஷ்டத்துக்கு ஆட ஆரம்பிச்சிருவா. அவ கூட சண்முகமா இருந்தா மட்டும்தான் அவளை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த கெட்டப்புல எனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. யாரு? உன் புருஷன். கதவை தர. ஐயோ, இவனை வேற தனியா சமாளிக்கணுமே. என்ன வாசல் இன்னைக்கு வச்சு பேசுற? தள்ளு. ஆமா, ரூம் எல்லாம் எப்படி இருக்கு? நீ விட்டு போன மாதிரி இருக்காது. அம்மா வீட்டை விட்டு போக சொன்னா நீ போயிடுவியா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா? கொஞ்ச நேரம் நான் எவ்வளவு பதட்டப்பட்டேன் தெரியுமா? திரும்ப உன்னை பாக்குறதுக்குள்ள எனக்கு பைத்தியமே பிடிச்சிருச்சு. நான் எதுக்கு உன்கிட்ட சொல்லணும்? ஏய், நான் உன் புருஷன். எனக்காக தானே நீ இந்த வீட்டுக்குள்ள வந்த? இப்ப உனக்கு பிரச்சனைனா எனக்கு தான் முதல்ல துடிக்கும். உன்னை எங்கெல்லாம் தேடின தெரியுமா? தெரியும். தெரியுமா எப்படி? நீ தானே சொன்ன. ஆனா அதுக்காகலாம் நான் மனசு மாற மாட்டேன். இப்ப கூட என் மேல உனக்கு இருக்கிற கோபம் கொஞ்சம் கூட குறையல? இல்ல, அது குறையவும் குறையாது. நீ கிளம்புறியா? ஏய், என்னடா இப்படி விரட்டுற? இங்க பாரு, அந்த திருட்டு பைய சண்முகம் டிரஸ் எல்லாம் எப்படி களைச்சு போட்டு போயிருக்கான் பாரு. அவன் சரியான கிரிமினல் பைய. வித்யா, நிறுத்துறியா? இப்ப எதுக்கு நீ அவனை திட்டிக்கிட்டு இருக்க? அந்த டுமாங்க திட்டா உனக்கு ஏன் கோவம் வருது? வேலைக்காரங்களை திட்டா எனக்கு பிடிக்காது. அப்ப அந்த பிரீத்தியும் வேலைதான் செய்யறா? அவள திட்டா நீ கவனம் இருக்கல? அவனும் அவளும் ஒண்ணா? அவளுதான் அவனும். இருக்கட்டும், அவனை திட்டாத எனக்கு பிடிக்கல. நான் திட்டுவேன். அவன் திருட்டு பையன், ஃப்ராடு பையன்.
மேல நீ ஏதாவது சொன்ன உன் நாக்கு புடுங்கி வெளிய வீசிருவேன். நாக்கு புடுங்கி வெளியில வீசிருவியா? அவனை திட்டதா இருந்தா தனிய போய் திட்டிக்க. ஏன் முன்னாடி திட்டாத? அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். என்னது இது? ஒண்ணும் இல்ல, டைரி தானே? ஆமா. அது எதுக்கு இவ்வளவு பதட்டமா மாறிக்கிற? இது ஏன் டைரி? அதான். ஓ, அத நான் பார்க்க கூடாதா? அதுல அப்படி ஏதாவது ஒரு ரகசியம் இருக்கா என்ன? சிச்சி, இதுல ரகசியம் எதுவும் இல்ல, சும்மா தான். இல்ல, அதுல ஏதோ இருக்கு. காட்டு. காட்ட முடியாது. காட்டு. முடியாதுன்னு சொல்றல. காட்டுன்னு சொல்றேன். அதுல முடியாது. சஞ்சய், ஏய், நான் சொல்லிட்டு இருக்கல. காட்டு. முடியாது. சஞ்சய், முடியாது. நான் தப்பா பேசினதுக்கு அப்புறம் நீ ஊருக்கு போயிட்டல, அந்த ராத்திரி என்னால நிம்மதியா தூங்கவே முடியல. உனக்கு போன் பண்ணி சாரி கேட்கலான்னு பார்த்தா நீ ஒரு தடவை போனை கட் பண்ணதோட சரி, அதுக்கப்புறம் பேசவே இல்லை. நான் பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு அப்பவே ஃபீல் பண்ணிட்டேன். அந்த கில்ட்ல இருந்து என்னால வெளியில வரவே முடியல. இடப்பார், நான் உன்னை மட்டமா பேசணும்னு நினைச்சு அந்த மோட்டிவோட பேசியிருந்தா நான் அவ்வளவு கில்ட்டா இருக்க மாட்டேன். கேட்க முடியாத மன்னிப்ப இந்த டைரி கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். இந்த டைரி முழுக்க இதுதான் எழுதிருக்கியா? 108 தடவை ஸ்ரீராமச்சாரியம் எழுதுனா சாமியை வரம் கொடுக்கும்னு சொல்லுவாங்க. நான் இந்த டைரியில 1008 தடவை உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு எழுதிருக்கேன். அப்போ வேற நோட்டு கூட இருக்கா? எத்தனை நோட்டுன்னு எனக்கே தெரியாது, ஸ்டோர் ரூம்ல இருக்க. நீ இந்த வீட்டுக்கு வந்தப்புறம் கூட நான் எழுதிட்டு தான் இருந்தேன். நினைப்ப உங்ககிட்ட காமிக்கல. நீ பார்க்கும் போதும் வேணான்னு தடுத்தேன். சாரி வித்யா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.